10 questions daily. தினமும் 10 கேள்விகள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து விஏஓ டாப்பிக்கில் ஜென்ரல் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 1951 இயற்றப்பெற்ற தமிழ்நாடு இந்து சமய அறக்கட்டளை சட்டம் பிரிவு 34(2) கீழ்கண்ட இந்த பாகத்தில் உள்ளன. ஏ பாகம் 1, பி பாகம் 2, சி பாகம் 3, டி பாகம் 4. இதற்கான பதில் பி பாகம் 2. இரண்டாவது கேள்வி, கிராமத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பாகம் 2 ஆ பதிவேடு - வட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கும் பதிவேட்டுடன் சரிபார்க்க வேண்டும். ஏ குடியரசு தினத்தின் போது, பி விடுமுறை நாளின் போது, சி மக்கள் குறை தீர்க்கும் நாளின் போது, டி ஜமபந்தியின் போது. இதற்கான பதில் டி ஜமபந்தியின் போது. மூன்றாவது கேள்வி, நிபந்தனைக்குட்பட்ட நில ஒப்படைப்புகள் மற்றும் நீண்ட கால நில குத்தகைகள் பதிவேடு - பிரிவுகளாக பராமரிக்க வேண்டும். ஏ 10 பிரிவுகள், பி 15 பிரிவுகள், சி 16 பிரிவுகள், டி 8 பிரிவுகள். இதற்கான பதில் டி 8 பிரிவுகள். ஃபோர்த் ஒன், பொருத்துக நில குத்தகைகள் பதிவேடு. ஏ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 சொல்லிடுறேன். ஏ வந்து பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3, பிரிவு 4. லிஸ்ட் பி வந்து இராணுவத்தினர் வீட்டு மனை கொடைகள், அட்டவணை இணைத்தவர், நில ஒப்படைப்பு. குறியீடுகள் ஏ பி ரெண்டு சைடு சொல்கிறேன். 3142, பி 3412, சி 4321, டி 1234. இதற்கான பதில் ஏ. பிரிவு 1 அட்டவணை இணைத்தவர், பிரிவு 2 இராணுவத்தினர், பிரிவு 3 நில ஒப்படைப்பு, பிரிவு 4 வீட்டுமனை கொடைகள். அடுத்த ஐந்தாவது கேள்வி, பிரிவு 1 கீழ்கண்ட இவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு நிபந்தனைக்குட்பட்ட ஒப்படைப்புகள் குறிப்பதாகும். ஏ அட்டவணையின் கண்ட இனத்தவர் ஷெட்யூல் காஸ்ட், பி இராணுவத்தினர், சி முன்னாள் இராணுவத்தினர், டி தியாகிகள். இதற்கான பதில் ஏ அட்டவணையில் கண்ட இனத்தவர் ஷெட்யூல் காஸ்ட். பிரிவு 2 இவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஒப்படைப்புகள் குறிப்பதாகும். ஏ இராணுவத்தினர், பி இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர், சி பழங்குடியினர், டி அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர். இதற்கான பதில் பி இராணுவத்தினர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர். ஏழாவது கேள்வி, பிரிவு 3 வருவாய் நிலை ஆணை எண் 15-22(3)இன் கீழ் குறிப்பிடப்பட்டு உள்ளவாறு - நில ஒப்படைப்பு பற்றியதாகும். ஏ இராணுவ அதிகாரிகள், பி மத்திய அரசின் நில எடுப்பால் பாதிக்கப்பட்டவர்கள், சி நீர்ப்பாசன திட்டங்களை பாதிக்கப்படும், டி குத்தகை மற்றும் இதர நிபந்தனைகளுக்குட்பட்ட கொடைகள். இதற்கான பதில் சி நீர்ப்பாசன திட்டங்கள் பாதிக்கப்படும். எட்டாவது கேள்வி, சிறப்பு வீட்டுமனை விதிகளின் கீழ் உள்ள கொடைகளை குறிக்கும் பிரிவு எது? ஏ பிரிவு 5, பி பிரிவு 4, சி பிரிவு 3, டி பிரிவு 2. இதற்கான பதில் பி பிரிவு 4. ஒன்பதாவது கேள்வி, வருவாய் நிலையான எண் 19(10)(1) கீழ் கொடுக்கப்பட்டுள்ள நீண்ட கால நில குத்தகை மற்றும் இதர நிபந்தனைக்குட்பட்ட கொடைகள் உடைய பிரிவு. ஏ பிரிவு 2, பி பிரிவு 3, சி பிரிவு 4, டி பிரிவு 5. இதற்கான பதில் டி பிரிவு 5. பத்தாவது கேள்வி, பிரிவு 6 அரசாணை எண் 3102 (4/23/12)1947 ஏ அரசியல்வாதிகளுக்கு ஒப்படைக்கக்கூடியது, பி அரசு அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கக்கூடியதாகும், சி அரசியல் தியாகிகளுக்கு செய்யப்பட ஒப்படைக்கக்கூடியதாகும், டி அரசு புறம்போக்கு இடங்கள் செய்யப்பட்ட ஒப்படைப்புக்குரியதாகும். இதற்கான பதில் சி அரசியல் தியாகிகளுக்கு செய்யப்பட்ட ஒப்படைப்புக்குரியதாகும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வித்தவுட் ஃபெயில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.